ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் வந்து இப்போ சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஏன்னா சர்ச் வந்து 4:30 இருந்தது, அதனால நாங்கள் அவசர அவசரமாக கிளம்பி வந்தோம். வந்து ஆஷ்ட் வெனஸ்டேக்கு வந்து நாங்கள் அட்டன் பண்ணியாச்சு. ஆமாம், நீங்கள்லாம் யாரெல்லாம் போனீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா இங்கே காலையிலையும் இருந்தது, காலையில் இருந்தா பையன் ஸ்கூலுக்கு போயிடுவான், நம்மளால வர முடியாது. ஸோ ஈவினிங் மாஸ் இருந்தனால அப்படியே ஹஸ்பண்டை பெர்மிஷனை போட்டு வந்து ஆஷ் வெனஸ்டே அட்டன் பண்ணியாச்சு. ஆஷ் வெனஸ்டே உன்னோட நெத்தி சின்னது இல்லடா, அம்மா நெத்தி பாரு எவ்வளவு பெருசா இருக்கு. பெரிய நெத்தி ஆவாவ பெருசா போடுவாங்க, அது பெருசா. நீ ஹேர் நான் போடுறதுக்கு வசதி, ஆனா இங்கெல்லாம் போட முடியாதுல்ல. நான் போடுறதுக்கு வசதியாக நல்லா இது பண்ணதுனால ஆஷ் வெனஸ்டே நல்ல கூட்டம் சர்ச்சில். கிளைமேட்டுமே நல்லா இருக்குது, ஏன்னா துபாயிலலாம் நல்ல மழையா, ஆனால் குவைத்தில் வந்து முந்தானத்தை வந்து கொஞ்சம் மழை பெஞ்சது. இன்றைக்கெலாம் மழை இல்லை, பட் ஃபாகியாக இருக்குது. மேபி நாளைக்கு ரெயின் வரும்னு நினைக்கிறேன். எங்களுக்கும் ட்ரெயினில் லீவ்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். துபாயில் லீவா ஆன்லைன் கிளாஸா அப்படிலாம் சொல்கிறாங்க, நமக்கு ஒன்றும் தரல. ஆக்சுவலி நமக்கு வந்து இங்கே தான் ஃபுல்லாக நேஷ்னல் டே வரப்போதெல்லாம், இது ஃபெப்ரவரி மந்த்து தானே, நேஷ்னல் டே கார்னர் டெக்கரேஷன் எல்லாமே ஆரம்பிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டிங்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அகமதியில் தான் எப்போவுமே நல்லாயிருக்கும். நம்மளோட மன்னர் இறந்த அந்த 40 நாள் துக்கமும் முடிஞ்சுது நமக்கு. சூப்பராக இருக்கும் இந்த சைடில் அந்த ஃப்ளார்ஸ்லாம் வச்சுட்டு, ரெண்டு பக்கமும் லைட்டிங் போட்டுட்டு, அந்த கிளைமேட்டுக்கும் நம்ம போறதும் அப்படி சூப்பரா இருக்குது. இப்பவே நேஷனல் டேவை வந்து நாங்க சிறப்பாக கொண்டாட போகிறோம். இந்த அகமதி ஃபுல்லா தான் நமக்கு சூப்பர் லைட்டிங்கா இருக்கும். ஒரு நாள் வரலாம், வந்து பொறுமையா பார்க்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் நல்லா குளிர்ந்த மாதிரி இருக்குது. இன்னைக்கு வெளியே போய் நம்ம பார்த்தோம்னா அப்புறம் பையனுக்கு சிக்காக சான்ஸ் இருக்கு. ஏன்னா திடீர்னு வெதர், இவ்வளவு நாள் வெயில் அடிச்சிட்டு இருந்தது, திடீர்னு வெதர் வந்து இன்னைக்கு குளிர்ந்தாப்புல இருக்குது. அப்படிதானே ஹெடன், குளிர்ந்த காத்து தானே அடிக்குது வெளிய. இதெல்லாம் நம்ம வந்து ஒரு நாள் பார்க்கலாம். மஜித் மாதிரி கட்டியிருக்காங்க, இந்த குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுட்டு. அப்படியே அகமதி ஏரியா மட்டும் ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு போஷ் ஏரியாவா நல்லா இருக்கும். அகமதி குவைட் சிட்டி, ஆமா அகமதி குவைத் சிட்டி. அங்கெல்லாம் போனீங்கன்னா நீங்க ஃபாரின்ல இருக்கீங்க ஞாபகம் வரும். மங்காப்ப பாத்தீங்கன்னா இல்ல இல்ல, நம்ம ஊர் மாதிரிதான் தெரியும். நம்ம இப்போ அகமதிலேருந்து அப்படியே ஃபாஹேல் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி போனோம். பட் ஃபாஹேல் எதுவுமே வாங்க வேண்டியதில்லை. ஓகே, ஏதாவது தேவைப்படுமா அப்படின்னு யோசித்துட்டே போகலாம் அப்படிங்கிறதுக்காக கிளம்பி அங்கே போயாச்சு. ஏதாவது தேவைப்பட்டால் வாங்கலாம் அப்படின்னு நினச்சி, அதுக்கப்புறம் வேண்டாம் ஒன்றும் வாங்காமல் ஜூஸை மட்டும் குடிச்சிட்டு வந்துடுவோம். ஏன்னா எந்த கடைக்குள்ளே ஏறினாலும் செலவு அதிகமாகிடுது. ஸோ ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு வர்றதுக்காக அங்கே போயிருக்கோம். வெளியே குளிரா இருக்கு, என்னடா ஜூஸோட உட்காந்துருக்கோம் நினைப்பீங்க. சர்ச்சுக்கு போயிட்டு வந்த டயர்ட்ல ஜூஸ் குடிச்சாதான் நல்லா இருக்கும். காஃபி டீலாம் நம்ம குடிக்கிறது இல்லையா, அதனால ஜூஸுக்கு மாறிட்டோம். ஹேடனும் உங்க அப்பாவும் தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க. நான் கரும்பு ஜூஸ், ஹேடன் மேங்கோ ஜூஸ். போடா உன் ஜூஸ் குடிடா. கரும்பு ஜூஸ், கரும்பு ஜூஸ் தான். கரும்பு ஜூஸ், கரும்பு ஜூஸ் தான். கரும்பு நான் அது ஆரஞ்சு ஜூஸ் ஆகுமா? இல்ல, எப்ப குடிச்சா நல்லா இருக்கும். ஊர்ல 10 ரூபான்னு கொடுப்பாங்க, இதோட ரேட் என்னன்னு சொல்லி கீழ கமெண்ட் பண்ணுங்க. 10 ரூபான் இப்ப உங்க தாத்தா கொடுக்காங்க. 15 ரூபா ஆயிட்ட ஊர்ல. ஆஞ்சி எவ்வளவு இருக்கு? லாஸ்ட் நம்ம குடிச்சோம்டா, மழை தெரியாமே நம்மள கலாய் காப்புல. நம்ம வெளியே இருக்கும்போதே லைட்டாக மழை வந்து தூர ஆரம்பிச்சிது. ரொம்பலாம் பெய்யலை, பட் லைட்டாக தூறிட்டு இருந்தது. ஓகே, அப்படியே மழையோடையே நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். சும்மா சாண்ட்விச்சும் ஜூஸும் மட்டும் வாங்கி குடிச்சிடலாம் அப்படின்னு வெளியே போகலை. ஏன்னா ஒரு மாதிரி காற்றாக இருந்ததுனாலயே ரொம்ப அந்த வாக்கிங்கை நாங்கள் வந்து அவாய்ட் பண்ணோம். பட் மழையும் பெஞ்சதுனால நல்லா உட்காந்து வண்டியில் உட்காந்தே நம்ம படிக்க சாப்பிட்டுட்டு இருந்தோம். இதில் வந்து ஹேடன் வந்து அவனுக்கு கொஞ்சம் அழிஞ்சிட்டு அப்படிங்கிறதுக்காக என்னோட இந்த சாம்பல்
எதையும் அழிச்சே தீர்வேன் அப்படின்னா நான் அழிக்க விடாமல் அதை பாதுகாத்துட்டு இருந்தேன். இதுதான் எங்களோட வேலையாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மலையிலே இன்னும் கொஞ்சம் நேரம் வெளியே இருக்கலாமே அப்படின்னு சுற்றி வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணோம். அப்போ தான் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கா, அந்த வேலையும் முடிச்சுட்டு நம்ம போகலாமா. ஆ, இதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படிங்கிறதுக்காக வந்தோம். இது வந்து சனையா ஏரியா, இங்கே வந்து கார் ரிலேட்டடாக எல்லாமே கிடைக்கும். க்ளீன் பண்ணுறது, ஆயில் மாற்றுறது, நிறைய ஃபுல்லாகவே ஒரே கடைக்கடையாக தான் இருந்தது. கார் ரிலேட்டடு, அதாவது ஆட்டோமொபைல்ஸ் கடைலாம் இருந்தது. அதில் ஒரு சின்ன ஒர்க் இருந்தது, நாங்கள் அந்த ஒர்க்கையும் முடிச்சுட்டு சரி நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கிளம்பும் போதுமே நல்லா ஸ்லோவாக தான் போனோம். எங்கே பார்த்தாலும் போயிட்டு ஃப்ளாகும் அந்த நேஷ்னல் டே செலப்ரேஷன் நமக்கு வைப்ஸ் வந்துடுச்சு. அதனால் ஆனால் இந்த தடவை வாட்டர் பலூன், வாட்டர் கன் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி குவைட் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. பட் எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்களான்னு தெரியல, ஏன்னா அவங்க வந்து தண்ணி அடிக்கிறது தான் அவங்களோட மெயின் வேலையே. பட் கவர்மெண்ட் வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ இந்த மலையை ரசிச்சுட்டே நம்ம அப்படியே போயிட்டே இருக்கோம் வீட்டுக்கு. வீட்டுக்கு போயிட்டு நார்மலான நம்மளோட ரொட்டீன் இருக்கும். நாளைக்கு ஸ்கூல் இருக்கனால நம்மளோட ரொட்டீன் இப்போ வந்து ஒரு டைம் வந்து ஒரு 7:00 போல் இருக்கும். அங்கெல்லாம் மழை பெய்யறதுனால பைதவே இங்கே கொஞ்சமாக மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். சும்மா நம்ம மழை ரொம்ப பெருசாக இல்லை, இருந்தாலுமே ரோட்லலாம் ரொம்ப தண்ணி கெட்டிக்கிட்டு அப்படி இருக்குது. ஏன்னா கொஞ்சம் மழை பெஞ்சாலும் ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து ஒழுங்காக இல்லாதனால நிறைய மழை மாதிரி தெரியும். ஸோ நாங்கள் மெதுவாக இந்த கிளைமேட்டை வந்து என்ஜாய் பண்ணிட்டு போவோம். ஏன்னா குவைட்டில் வந்து மழையை வந்து பார்க்குறது அபூர்வம். அதனால் நம்ம பார்க்குற வரைக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு போனோன்னு துணி கொஞ்சம் மடிக்க வேண்டியது இருந்தது. அந்த துணியெல்லாம் மடிச்சுட்டு ஹேடனுக்கு ஏதாவது ஹோம்ஒர்க் இருக்கா, நாளைக்கு ஏதாவது கண்டிப்பாக முடிக்கணும்னு சொல்லியிருப்பாங்களா, அந்த மாதிரி ஹோம்ஒர்க்கை மட்டும் முடித்தோம். இப்போ ஆன்வல் எக்ஸாம் வரப்போகுது, அதனால் இந்த மாதிரி ஆர்ட் புக்கு, கிராமர் புக்கு, வேறு என்னெல்லாம் அரபி புக்கு, என்னெல்லாம் புக்கு உண்டோ எல்லா புக்கையும் டெய்லி கொடுத்து விட்டுட்ருக்காங்க. அவங்களும் அவங்க கபோர்ட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி விடுவாங்கல்ல, ஸோ டெய்லி புக்கெல்லாம் ஒன்று ஒன்றா கொடுத்து விட்டுட்ருக்காங்க. அதுதான் காமிச்சிட்ருக்கேன், இதெல்லாம் நான் ட்ராப் பண்ணது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்து ரெகுலர் ருட்டீன் எல்லாமே முடிச்சாச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து ஆஷ் வெனஸ்டேயாக இருந்தாலும் அடுத்த நாள் வந்து தேர்ஸ்டேயாக இருக்கனால நமக்கு ஸ்கூல் இருக்குது. ஸோ நம்ம ருட்டீனை முடித்தா தான் அடுத்த நாள் வந்து கரெக்டாக போக முடியும். ஸோ பெருசாக டின்னர்னு ஒன்றும் பண்ணல, இட்லி அவிச்சு வச்சுருக்கேன். அங்கே இட்லி வந்து எம்டியாக தான் இருக்குது. எல்லோரும் சும்மா பேருக்கு ஒன்று ஒன்று சாப்பிட்டுட்டு அப்படியே முடிச்சிட்டோம். எங்களோட டின்னர் எல்லாம் முடித்தாச்சு, துணியெல்லாம் துவச்சி வச்சு எல்லா ரொட்டீனும் முடித்தாச்சு. நீங்களாம் 40 days எப்படி லென்த்தி டேஸில் இருக்க போகிறீங்க, நான்வெஜ்லாம் சாப்பிடாமல் இருக்க போகிறீங்களா, அப்படிலாம் நான் எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டேன். முடிஞ்சளவுக்கு கோயிலுக்கு போகணும், நல்லா ப்ரேயர் பண்ணணும், இந்த மாதிரி தான் பண்ணுவோமே தவிர நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல. இந்தியாவில் இருக்கும்போது சின்ன பிள்ளையாக இருக்கும்போது 40 days ஸ்கூலில் கோயிலுக்கு போனால் ப்ரைஸ் தருவாங்க. நாங்கள்லாம் வந்து கோயிலுக்கு அப்படியே தெரிச்சு அடிச்சுட்டு ஓடுவோம். அதுவும் எங்கள் வீடு வந்து கோயிலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கனால கோயிலுக்கு நான்லாம் போகலை அப்படின்லாம் எங்கள் ஃபேமிலியே, நான் மட்டும் கிடையாது, நாங்கள் 3 பேருமே அந்த கோயில் பக்கம் போகலன்னா கம்பாலேயே அடிப்பாங்க. அதனால் எங்களோட சின்ன வயசு ஃபுல்லாகவே 40 days நாங்கள் அங்கேயே தான் இருப்போம். காலையே சாயந்தரம் சிலுவை பாதை, வெள்ளிக்கிழமை சிலுவை பாதை அப்படின்னு ஒரு மாதிரி பக்தி மயமாக போகும். பட் இப்போ வந்து அந்தளவுக்கு பக்தி வந்து போகிறதில்ல, பட் வீட்டிலேருந்தே நம்ம ப்ரேயர் பண்ணுறோம். இருந்தாலும் முடிஞ்சளவுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் கோயிலுக்கு போகிறோம். இதுதான் எங்களோட ஆஷ் வெனஸ்டே விலாகு. நெக்ஸ்ட் வந்து நம்ம குவைட் நேஷ்னல் டே, லிபரேஷன் டே, அந்த செலப்ரேஷன் விலாக்லாம் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் பாய்.